ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது NCERT கிளாஸ் 8 ஹிஸ்ட்ரி பார்ட் 2 வந்து 9 சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடக்க லெசன்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா உமன் கேஸ்ட் அண்டு ரிஃபார்ம்ஸ். ஓகே, உமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நார்மலாக இப்போ நவே டேஸில் வந்து எப்படி இருக்காங்க கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் கிளாஸ் புவர் அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஒர்க், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், இப்போ வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா கோஎட், அதாவது கோ எஜுகேஷனில் பாய்ஸ் கூட வந்து மிங்கிளாகி தான் வந்து படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ ஃபுல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாதி இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃப்யூச்சரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாய்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னரை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்கள வந்து விரும்பி எடுத்துக்கலாம். பட் ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் எந்த ஒரு விஷயமே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கிடையாது. அந்த டைம் பீரியடில் வந்து ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான் படிக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் உண்டு உண்டு. அதே மாதிரி வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே எதுலேயுமே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பார்க்குறோம் கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஓட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இருக்குது. பட் அந்த டைம் பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது அவங்களுடைய சொத்துலேயே அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா உரிமை கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும் அப்படின்னா அந்த பையனுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைம் பீரியடில் வந்து நடந்தது. ஓகே, இது மட்டும்தானா, சொத்து மட்டும்தான், இல்லை மேரேஜ் மட்டும் கேட்டால் அந்த டைம் பீரியடில் மேரேஜுமே வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறு வயசில் இப்போயுமே பல இடங்களில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கம்மியான ஏஜ்லேயே வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து எரிக்கிறப்பையே இவங்களையாக வந்து விரும்பியும் விழுகலாம். அப்படி விரும்பலை அப்படின்னா அவங்கள வந்து புஷ் பண்ணி நீ வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக வந்து இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம். இதை தான் வந்து என்னென்னு சொல்வாங்க அப்படின்னா சதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விர்ச்சுவஸ் உமன், அதான் நம்ம சொன்னோம்ல. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து என்ன இருந்தது, கேர்ள்ஸ்க்கு வந்து உமன்ஸ்க்காக இருக்கட்டும் எஜுகேஷன் கிடையாது, அவங்களுடைய அந்த மேரேஜ் ரைட்ஸ் கிடையாது, ஓ எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து மென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், உமன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் வந்தது. ரெண்டு பேருமே வந்து சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதாவது இது வந்து எப்படி எது மூலியமாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த கேஸ்ட் சிஸ்டம். ஸோ பிராமின்ஸாக இருக்கட்டும் அந்த சத்ரியாஸ் இவங்களை வந்து யாருன்னு சொல்லிட்டு இருந்தோம், அப்பர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்ற பீப்புளோட ஒரு ஹை லெவலில் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரேடர்ஸ் மணி லேண்டர்ஸ் அவங்களெல்லாம் நம்ம வந்து என்னென்னு சொன்னோம் அப்படின்னா வைஷியாஸ் அப்படின்னும். ஸோ இவங்க அது அடுத்த பிளேஸ். இவங்களுக்கு கீழே லாஸ்ட் ஒனில் யார் இருந்தாங்கன்னா இந்த பீசன்ஸாக இருக்கட்டும், இந்த ஆர்டிசன்ஸ், விஓ. ஸோ இவங்களெல்லாம் வந்து என்னென்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா இவங்க தான் வந்து கேஸ்ட் சிஸ்டத்துலேயே வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்க. பிராமின்ஸ் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இவங்களை வந்து ஒரு அடிமைகளாக, அதாவது தனக்கு கீழே வேலை பார்க்குறதுக்காக கடவுளை இவங்களை வந்து படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் இது மாதிரி. ஸோ இப்படி மட்டும்தான் பண்ணாங்களான்னு கேட்டால் இது மட்டும் கிடையாது. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே தான் வச்சுருந்தாங்க. எதனால் அப்படின்னா அவங்க வந்து லோவர் காஸ்ட் பீப்புள், அவங்கள வந்து நம்ம வந்து தொட்டோம் அப்படின்னா வந்து இந்த தீட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்ததில்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்படும், அதாவது இவங்க வந்து அன்டச்சபிள் பீப்புள், இவங்களால் நம்ம வந்து என்ன ஆகிடுவோம் அப்படின்னா பொல்யூட் ஆகிடுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், தள்ளி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. எதுக்காக இதை இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி உமன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கேஸ்ட் சைடாக இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அதாவது 1920 செஞ்சுரி பீரியடில் வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து க்ரியேட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னதான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போன லெசன்ஸ் இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எஜுகேஷன் கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து பீப்புள்ஸ் வந்து என்ன ஆவாங்க, சிவிலைஸ் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலனா பீப்புள் இது மாதிரியான விஷயங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைம் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது. எதனால் அப்படின்னா அப்போ இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான்
நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரியான விஷயங்கள் அந்த புக்கிலெல்லாம் நானாக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனது. உமன்ஸ் வந்து இப்போ எஜுகேஷன் இருக்குது, இப்போ எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா, அது எப்படி எப்படிலாம் கிடைச்சது, அதுக்காக எவ்வளோ பேர் போராடினாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து நம்ம முன்னாடி 7th வந்து பார்த்துருப்போம். அதாவது மேன்ஸ்கிரிப்டில் எழுதிட்டு இருந்தவங்க வந்து போக போக என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, புக்ஸ் போட ஆரம்பித்தாங்க. மேபி என்ன இருக்கலாம், அந்த டைம் பீரியடில் பேப்பர்ஸ் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அதே தான். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சதுன்னா, புக், நியூஸ் பேப்பர், மேக்சின், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. வந்ததுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, என்ன அளவுக்கு வந்து காஸ்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த புக்ஸ்லேயோ இந்த நியூஸ் பேப்பரில் வந்து அதிகமாக வந்து பீப்புள்ஸ் கிட்டே போய் இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. நிறைய இடங்களில் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, மென் உமன் அப்படிங்கிறவங்க வந்து மென்னுக்கு வந்து கீழே தான். எப்படி காஸ்டில் வந்து பார்த்தோம், அதாவது பிராமின்ஸ் வந்து அந்த சூத்ராஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிராமின்ஸ்க்கு கீழே அப்படின்னு பார்த்தோமோ, அதேமாரி உமன் அப்படிங்கிறவங்க வந்து மென்னுக்கு கீழே தான். ஸோ நான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஒபே பண்ணணும், இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதாகிட்டு இருந்தது. அப்போது ஒரு நிறைய ரீஃபார்மர்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படி இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வருவாங்கள. ஸோ அது மாதிரி வந்து நிறைய ரீஃபார்மர்ஸ் வந்துருக்காங்க. அதில் இதில் ஒரு பர்டிகுலராக வந்து கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிடுறேன், ஒவ்வொரு ரீஃபார்மர்ஸ் ஏதாவது ஒவ்வொன்று ஒரு அசோசியேஷன் ஒன்று ஏற்படுத்திருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, சைட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இவங்களுடைய நேம், இவங்க இதை கொண்டு வந்தாங்க, இவங்க இதனால். ஸோ நீங்கள் பார்க்குறப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், பட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதுக்காக முன்கூட்டி சொல்லிக்கிறேன், நான் உங்களுக்கு தனித்தனியாக அப்புறமா சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா ராம் மோகன் ராய். இவங்க வந்து இவங்க ஒரு அசோசியேஷனை வந்து அதுக்காக தான் நம்ம முன்னாடி சொன்னேன் ஏற்படுத்தினாங்க. அது பேர் என்ன அப்படின்னா, பிரம்மசபா. இது லேட்டராக வந்து என்ன ஆச்சுன்னா, பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஆரம்பிச்சது. எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா, கல்கட்டாவில். ஸோ இது உருவாக்குறதுக்கான ரீசன், ஒரு அசோசியேஷன் அதில் ஏதாவது ஒன்றும்ல, இவங்க எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணும், பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, இது மாதிரி காஸ்டாக இருக்கட்டும், உமன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது. பீப்புள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நியூ லைஃப்பை வந்து அடாப்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும், இது மாதிரியான விஷயத்துக்காக தான் இவங்க ஒரு அசோசியேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, நான் ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து 7th கூட வந்து கனெக்ட் பண்ணணும். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் வேணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், உமன் ஈக்குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இது மாதிரியான காஸ்ட் விஷயத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் வேணும் அப்படின்னாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்ததில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் வேணும் அப்படின்னாங்கன்னா, மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், பாதி பேர் வந்து அதை எதிர்த்தாங்க. பட் உள்ளூர் அந்த நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, படித்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து வேணும், நீங்கள் இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி உருவாக்குங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ராம்மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி வேணும். எதனால் அப்படின்னா, அந்த உமன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருக்காங்க, ஃபுல்லாகவே வந்து அவங்க வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு அந்த கிச்சன்லேயே தான் இருக்காங்களே தவிர வந்து அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. இந்த பழமொழி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. முன்னாடி வந்திருக்கும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு. ஸோ அதே விஷயம்தான். ஸோ இந்த டைம்லேயே இந்த இது இருக்குங்கிறப்ப, இந்த பழமொழி இன்னும் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த டைம் பீரியடில் வந்து ரொம்பவே அந்த அளவுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை தானே பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு என்னத்துக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ் கூடவே வந்து போராடினாங்க அப்படின்னே சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜா ராம்மோகன் ராய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் முக்கியமாக வந்து எதுக்காக போராடினார், உமன்ஸ்க்காக போராடினார்னு சொன்னோம். எஜுகேஷன் வேறு, சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். அந்த சதி அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. இது வந்து இவர் வந்து பர்சனலாக இதில் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பார். அதை பற்றி இதில் இல்லை, நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறப்ப மாடர்ன் ஹிஸ்ட்ரி பற்றி படிப்போம்ல, அதில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், இது ராம்மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சான்ஸ்கிருதாக இருக்கட்டும், பர்ஷியன், அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் வந்து இவர் நல்லா
கற்று வச்சுருக்கிறதுனால. ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ சான்ஸ்கிருத் அப்படின்னா அப்போ ஹிந்துவோட அந்த ஹோலி புக்ஸ்லாம் இதில் இருக்கும், சான்ஸ்கிருத்தில் வந்து இருக்கும். அதனால் அவங்க ரீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது, இதை நீங்களாக தான் வந்து உருவாக்கிறீங்க, அந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று வந்து கிடையாது, ஏன்ஷியன் டெக்ஸ்டில் வந்து பார்த்துட்டு இது மாதிரிலாம் கிடையாது, நீங்களாகவே வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு நிறையவே சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா 1829 இந்த சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புக்ஸ்லாம் நிறைய, அந்த ஆன்ஷியன்ட் புக்ஸ்லாம் நிறைய படிக்கிறாங்க. என்ன ரீசன்னா இவங்களுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து சைடில் ஒன்று இருக்கும் ஹூக் ஸ்விங்கிங் ஃபெஸ்டிவல். இது வந்து எதுக்குன்னா இது ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் சொல்கிறத வந்து நான் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறது தான் சொல்கிறேன், அல்லா நீங்கள் வந்து அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது சைடில் வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு சப்போஸ் மெயின்ஸில் வந்து கேட்குறாங்க பிரிட்டிஷ் வந்து போன லெசன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணணும், இல்லை எதனால் வந்து இவங்க வந்து மாற்றினாங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா இது மாதிரி விஷயந்தான். ஹூக் ஸ்விங்கிங் ஃபெஸ்டிவல்னால் ஒன்றும் கிடையாது, அவங்களுடைய அந்த முதுகில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி, இந்த பிக்சரில் இருக்க பாருங்க ஹூக் மாதிரி மாட்டிக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பர்சனலாகவே வந்து அஃபெக்ட் ஆவாங்க, பிளட்லாம் வரும். இதை பார்த்து பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது இது வந்து ஒரு ரிச்சுவல்ஸே வந்து ஒன்று கிடையாது, ரிச்சுவல் அப்படிங்கிற நம்ம வந்து கடவுளை வணங்கணும் அப்படின்னா நம்மளை தண்டித்து வந்து வணங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அறிவு இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக தான் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியா வந்து சிவிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸில் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ராஜாராம் இது மாதிரி யார் யாரெல்லாம் எந்தெந்த ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒருத்தவங்க யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம், இப்போ அவங்க வந்து இதுதான் நான் சொன்னால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ராஜா ராம்மோகன் ராய் வந்து சதியை வந்து தான் பேன் பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த வித்யாசாகர் எதுக்காக அப்படின்னா விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கணும். ஓகே இவ்வளோ நாள் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்தவுடனே வந்து அவங்கள வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ஸோ விடோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பேன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லைஃப் அப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல, ஸோ சிறு வயசுலேயே மேரேஜ் ஆகிடுது, அப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விடோஸாகவே வந்து இருக்காங்க, அவங்கள வந்து ரொம்பவே வந்து சொசைட்டி வந்து ஒரு மோசமான நிலைமையில் தான் பார்த்தது. ஸோ அதுக்காக வித்யாசாகர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 1856 வந்து லா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க, வீடோ வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது வந்து அவங்க சைட் சொல்லிட்டாங்க, பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க, நம்ம இந்தியன்ஸும் வந்து இதுக்காக போகிறாங்க, பட் எல்லாத்துமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வித்யாசாகரியை வந்து எதிர்க்கிறாங்க, ரொம்ப பாய்காட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒவ்வொரு விஷயத்தையும் இது தான் சொன்னேன், நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் வந்து இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1856 வந்து என்ன சொல்லியிருக்காங்க விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ நெக்ஸ்ட் இயர் 1857 வந்து ரிவோல்ட்ஸ் நடக்குது, அந்த ரிவோல்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க பிரிட்டிஷ் வந்து இது மாதிரி வந்து எங்களுடைய கஸ்டம்ஸை வந்து எங்களுடைய இங்கே இருக்கிற அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ விடோ ரீமேரேஜ் பண்ணிடலான்னு இருக்காங்க, சதி பேன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். பட் இந்தியன் சைடு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த விஷயங்கள்லாம் இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த 1857 அப்படிங்கிற ஒரு ரிவோல்ட் வந்து ஓகேவா பாசிட்டிவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எஸ் இல்லை இது மாதிரி அவங்க சைடு வந்து இது மாதிரி ஒரு க்வெஸ்சன் வரது கூட சான்சஸ் இருக்கு, மேபி பிரிட்டிஷ் வந்து இது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தது கரெக்டாக தப்பா அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணா தப்புன்னு எழுதலாம், ரைட்டுன்னு தோணா ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இது. அப்போ 1856 வந்து இது வந்து நான் எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இயர் வந்து மறக்கக்கூடாது, உங்களுக்கு நான் இத்தனை டைம் சொல்கிறதுனால மறக்காது, உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஒரு கண்டினியூவாக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் கனெக்டிவிட்டியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 19th century அந்த டைம் பீரியடில் வந்து இது மாதிரி நிறைய பேர் வந்து ரிஃபார்மர்ஸ்லாம் கிளம்பி ஓகே விடோக்கு ரீமேரேஜ் வந்து வேணும் தான்ப்பா, நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லுங்கன்னு எங்கே பார்த்தாலும் நார்த் சைடாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அது மாதிரி எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ், எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நார்த் சைடு தெலுங்கு இது மாதிரி எங்கே பார்த்தாலும் வருது. இதில் முக்கியமாக வந்து
வீரசாலிங்கம் பண்ட்லு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அசோசியேஷன் வந்து விடோ ரீமேரேஜுக்காக ஒரு அசோசியேஷனே வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு நிறைய வந்து யங் ரீஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நாங்களும் இதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து என்ன வேணும் அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வித்யாசாகராக இருக்கட்டும், இல்லை இந்த வீரசலிங்கம், அதுக்கப்புறம் ராஜா, இது மாதிரி நிறைய பேர் வந்து இது இல்லாமல் யங் அதாவது யங் இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரிய சமாஜ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை வந்து கொண்டு வராங்க. இது எதுக்கான ஒரு அசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரீஃபார்ம் அசோசியேஷன் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா விடோ ரீமேரேஜ்க்காக தான். நல்லா மறந்துடக்கூடாது, அது பிரம்ம சமாஜ். இது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆரிய சமாஜ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நான் முன்னாடி சொன்ன அசோசியேஷன் நிறைய வரும், அது எது எதுக்காக அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகே லா கொண்டு வந்துட்டாங்கப்பா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அதுக்காக வந்து பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாதி பேர் வந்து அவங்களுக்கேன்னு ஒரு பர்சனலாக வந்து இதை ஒரு ஃபீலிங் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது அப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தான் லா கொண்டு வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க முடியல. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா விடோஸ் எல்லாருக்குமே வந்து மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஆகலை, பட் வந்து லா வந்து வந்துடுச்சு. அந்த டைமில் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் பாதி பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீமேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் சதி பார்த்துட்டோம், ரீமேரேஜ் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கூல் வேணும், அவங்க வந்து வீடை விட்டு வெளியே போய் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும், உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்காக வந்து வித்யாசாகர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்கட்டாவில், நெக்ஸ்ட் வந்து அதர் ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து பாம்பேயில் இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. முக்கியமாக வித்யாசாகர் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டுமே வந்து கேர்ள்ஸுக்கான ஒரு ஸ்கூலை வந்து வித்யாசாகர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூல் தான் அந்த 19th century ஓப்பன் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஸ்கூல் ஓப்பன் பண்ணவுடனே எல்லாருமே பேரண்ட்ஸ்லாம் வந்து ஓகே நீ போய் படிச்சுட்டு அப்படின்னு விட்டுருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் என்ன யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு வந்து எதுக்கு வந்து இந்த எஜுகேஷன். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னா இப்போ வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து அவளுக்கு வேணும், இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து அவள் போகிற மாதிரி இருக்கும், வீட்டை விட்டு வெளியே போகணும். ஸோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. பாதி பேர் வந்து வீட்டு வேலைகளை வந்து யார் செய்வா, இந்த பொண்ணுங்க வெளியே போயிட்டாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடை விட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்ப யாருமே வந்து தயாராக இல்லை. எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த வீடை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கணும், ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருமோ. அவங்க வந்து வெளியே போகிறாங்களே அந்த டைம் பீரியடில் வந்து பொண்ணுங்க வந்து வெளியே போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. பட் இதுக்காக வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சில உமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கே போய், அதாவது நல்லா எஜுகேட்டட் உமன்ஸ் அவங்க வந்து யார் யார் வந்து வீட்டை விட்டு வெளியே வர அதாவது அனுப்ப பயப்படுறாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாமலையோ அவங்களுடைய ஃபாதருக்கு தெரியாமலையும் வந்து வீட்லேயே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள நம்மளை நம்மளே வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து படித்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் கேர்ள்ஸ்க்கான ஸ்கூல்ஸ் வந்து நிறையா வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தது. ஆரிய சமாஜ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாபில் வந்து அதுக்கான ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோதிரி புலே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து கேர்ள்ஸ்க்கான ஸ்கூல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து இது ஃபுல்லாக பார்த்ததெல்லாம் ஹிந்து சைட்ஸ் பார்த்தோம், இப்போ முஸ்லீம் சைட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஹோலி புக்கான அந்த குரானை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரபிக்கில் இருக்கும், ஸோ இதை தான் அந்த பொண்ணுங்க வந்து படிக்கணும், இதை வந்து அவங்க கற்றுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க ரிலீஜனில் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வச்சுருந்தாங்க. பட் இதை அந்த அங்கே உள்ள பீப்புளே வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அந்த குரான் அதில் வந்து ஒரு வேர்ஸ் எடுத்துக்காட்டி கேர்ள்ஸ்க்கு வந்து எஜுகேஷனுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து உங்களுடைய குரான்லேயே தான் இருக்குது, நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பித்தது. பாதி பேர் அந்த 19th century அந்த பீரியடில் வந்து என்ன ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிறைய புக்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. உமன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா படிக்க தெரியணும், எழுத தெரியணும், அவங்களுடைய விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து செஞ்சுக்கலாம் இந்த எஜுகேஷனில், அது மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேர்ள்ஸ்க்கான
ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா ஹிந்து மகிழா வித்யாலயா. இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாய்ஸ் படிக்கிற அந்த டைம் பீரியட்லேயே அவங்க கூட படிக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன் இது அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் வந்து உமன்ஸ்க்காக நிறைய, இப்போ நம்ம பார்த்தது வந்து அதாவது சதி அபாலிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், விடோஸ் ரீமேரேஜாக இருக்கட்டும், அவங்க ஸ்கூல்ஸ் இது எல்லாமே இந்த ஒரு ரீஃபார்மர்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ரீஃபார்மர்ஸ் எல்லாமே யாராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு மென்னா இருந்தாங்க. போக போக என்ன ஆச்சுன்னா உமன் வந்து உமன்காகவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்க வந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ முஸ்லிம்ஸ் உமன்ஸும் இதில் வந்து நிறையவே வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேகம் சாப் போபாலுடைய பேகம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ், அதாவது அலிகாரில் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க கேர்ள்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து பேகம் வந்து ருக்கியா, இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ஸ்கூல் வந்து பாட்னா அண்டு கல்கத்தா, இது வந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல் தான், இது மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய உமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாகவே ரிலீஜியஸ் லீடர்கிட்ட போய் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எஜுகேஷனை ஏன் வந்து தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே வந்து டிபேட்ஸ் வந்து நிறையா போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறையா உமன்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து படித்து ஒரு டாக்டர்ஸாவோ ஒரு டீச்சர்ஸாவோ, நிறைய பேர் வந்து ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய இதில் வந்து வின் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய உமன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாய் சிந்தே. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கு வந்து எஜுகேட் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூனாவில் வந்து ஒரு ஹோம் மாதிரி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, நிறைய புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உமன் அண்ட் மென்னை வந்து கம்பேர் பண்ணி வந்து புக் வந்து எழுதியிருந்தாங்க. அதாவது சோஷியல் இந்த சொசைட்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, மென்னை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, உமனை வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, இது மாதிரியான ஒரு கம்பேரிசனை பற்றி ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு உமன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த பண்டிதா ராமாபாய். ஸோ இவங்களை பற்றி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு உமனாகவே இருந்தாலுமே இவங்க வந்து அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சான்ஸ்கிருத்தில் வந்து இவங்க ஒரு நல்ல ஸ்காலராகவே இருந்திருக்காங்க. இவங்க டைரெக்டாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தா வந்து டைரெக்டாகவே கொஷின் கேட்டிருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, அது மாதிரியான அப்பர் காஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பற்றின புக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. முக்கியமாக இவங்க பண்ணின ஒரு விஷயம், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உமனுக்கான ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோம் கொண்டு வந்தாங்க. அதேமாரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விடோவுக்கான ஒரு ஹோம் வந்து பூனால் க்ரியேட் பண்ணாங்க. எதுக்காக விடோவுக்கான ஒரு ஹோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அவங்க விடோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க அது மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இது மாதிரியான உமன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, நீங்கள் வாங்க, அதாவது ஒருத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைகளை வந்து நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு ஹோம் மாதிரி ரெடி பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வெறும் வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் மட்டும் கேட்டால் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலாக வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரைன் அப் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உமன்ஸ் வந்து இப்போ நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து செய்கிறாங்கல்ல, ஸோ இது மாதிரியான அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து எக்கனாமிக்கலாக அவங்களை டெவலப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ட்ரைன் பண்ணணுமோ அது மாதிரி ஒரு தையலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு அலங்கார பொருட்களாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி அவங்கள வந்து அவங்களே வந்து நல்லா வீக்கராக வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் ஹிந்துஸாக இருக்கட்டும் அதில் வந்து இந்த ஆர்த்தோடாக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய இது இப்படி இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் கூட வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மாதிரியான விஷயத்த வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுடைய அந்த மதத்தை வந்து ரொம்பவே வந்து இழிவுபடுத்துகிறீங்க, ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே டைரெக்டாகவே வந்து கோவப்பட்டாங்க. பட் 19th century இந்த டைம் பீரியடில் வந்து இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, ரீஃபார்மர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, உமன்ஸும் ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து புக்ஸ் வருது, மேக்சின்ஸ் வருது, எல்லாமே வந்து எதை பற்றி வருதுன்னா இது மாதிரியான விஷயங்கள் தான், உமன்ஸ்க்கான ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய எஜுகேஷன் இதை பற்றி நிறைய வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ்க்கான அந்த ஓட் அப்படிங்கிற ஒரு ரைட் வந்து கிடைக்கணும்,
அது வந்து அவங்களுக்கும் வந்து அது வந்து தேவை அப்படிங்கிறதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக வந்து அந்த உமன்ஸ்க்கான கரெக்டான எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து ப்ராப்பராக கிடைக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டுன்னு. ஸோ 1920 வந்து என்ன ஆகுது அப்படின்னா நேஷ்னல் மூமெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்குல்ல. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த விஷயங்களையும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு நிறையா லீடர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம், ஒன்றுமே கிடையாது, அதாவது உங்களுக்கு வந்து நான் அந்த அந்த ஈக்குவாலிட்டி வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கான அந்த ரைட் டு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ரைட் டு ஓட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, ஏன்னா நம்ம வந்து நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்படியாவது பிரிட்டிஷ் அடித்து துரத்தி வெளியே அனுப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஒன்று கிடச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முன் வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1929 வந்து சைல்டு மேரேஜ் ரொஸ்டைன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. என்ன ரீசன்னால இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம் பீரியடில் வந்து ரொம்பவே வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிற பொண்ணுங்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இதனால் அவங்களுடைய லைஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிற சுச்சுவேஷன்லாம் வந்து ஏற்பட்டுருந்தது. ஸோ அதுக்காக வந்து இதுக்காக நிறைய பேர் நிறைய ரீஃபார்மன்ஸ் வந்து போராடி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் வந்து என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மென்னாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18, உமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 16 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கிடையில் வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாங்கனாக்கா இப்போ இருக்குல்ல, அதாவது இந்த டைம் பீரியடில் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மென்னுக்கு வந்து 21, உமனுக்கு வந்து 18 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ இது மாதிரி வந்து அந்த ஏஜ் லிமிட்டுக்கு கீழே வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை வந்து அப்போ கொண்டு வந்தது தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஏஜ் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்த்தோம், அவங்களுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்கள். ஓகே, நம்ம டாபிக் என்ன பார்த்தோம், உமன்ஸ், நெக்ஸ்ட்டு கேஸ்ட், ரீஃபார்மர்ஸ், இது மூணும் பார்த்தோம். உமன் பார்த்தோம், அதிலே கொஞ்சம் கொஞ்சம் ரீஃபார்மர்ஸும் பார்த்தோம். அது இப்போ ரீஃபார்மரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ்ட் வந்து சோஷியல் ரீஃபார்ம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரீஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஓகே உமன் அண்ட் மென் மட்டும்தானா, கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே மட்டும் கிடையாது, கேஸ்ட்டுக்குள்ளேயும் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராம்மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அவர் வந்து ஆன்ஷியன்ட் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்லாம் எடுத்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்களோ, ஸோ அதுக்காக வந்து அந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து இது வந்து கேஸ்ட்டுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புக்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 1840 வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரம்மணாஸ் மண்டலே அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எதனால் அப்படின்னா இந்த அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் இது மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்லேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷினரி வந்து இந்த லோ கேஸ்ட் பீப்புள்ஸ் அண்டு ட்ரைபல் குரூப்ஸ் இவங்களுக்கான ஒரு ஸ்கூல் வந்து கொண்டு வராங்க அந்த சில்ட்ரன்ஸ்க்காக. இதை பற்றியும் நம்ம போன லெசனில் வந்து பார்த்தோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இது வந்து உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும்னு. ஸோ அதுதான், ஸோ அந்த டைம் பீரியடில் கொண்டு வந்த அந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலமாக என்ன ஆகுறாங்க அப்படின்னா லோ கேஸ்ட் பீப்புளும் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, ஸோ இவங்க வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அந்த சில்ட்ரன்ஸ் வந்து படிக்கிறாங்க. அப்போ பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஏற்கனவே லோ கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட இன்கம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதுக்காக அவங்க வந்து வெளியே வந்து வேலை தேடுறது, ஸோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது அப்படின்னா அங்கே வந்து போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு ரோட்ஸ் வந்து லைட் பண்ணுறதா இருக்கட்டும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு
ஒர்க்கை தான் வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பிரிட்டிஷாக இருக்கட்டும் இல்லை மற்ற பீப்புள்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹை லெவல் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய வேலை எல்லாமே வந்து இவங்கள்ட்டே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க வந்து அஸ்ஸாமாக இருக்கட்டும், மௌரிஷியஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா, இது மாதிரி பிளான்டேஷன், அங்கே இருக்கிற பிளான்டேஷன்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஒர்க்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான கஷ்டங்களான ஒர்க்லாம் வந்து யார் தான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து செஞ்சுருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த அளவுக்கே கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஊடுருவி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலைகளை வந்து இவங்கள்ட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சஃபர் ஆனாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிது இதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து யோசித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆர்மிலேயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஆர்மியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா, அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் இது தான் முக்கியமாக. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மஹர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. ஸோ அந்த மஹர் கம்யூனிட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்டச்சபிள். ஸோ இந்த மஹர் கம்யூனிட்டியில் பிறந்தவங்க தான் வந்து பிஆர் அம்பேத்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க தான் வந்து தலித் மூமெண்ட்டுடைய ஒரு லீடர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஆர் அம்பேத்கர். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதில் மாதிரி வந்து ஆர்மியில் வந்து இவங்களுக்கும் வந்து என்ன வேணும் அப்படின்னா, வேலை வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்மியில் வந்து வேலை வந்து கிடைக்குது. ஸோ அதுலேயும் வந்து அவங்க வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படியே போயிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கரெக்டான எந்த ஒரு விஷயமும் வந்து கிடைக்கல. பிராமின்ஸ் மட்டும்தான் ஹை லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் ஒரு 19th century பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் பிராமின்ஸ் அவங்களாம் அதிகமான அளவுக்கு வந்து க்ரியேட் ஆகுறாங்க, ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. மூமெண்ட்ஸ் நிறைய, நான் பிராமின் மூமெண்ட்ஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குதுன்னா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய நடக்குது. இவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களையும் வந்து ஈக்குவலாக நினைங்க, எங்களுக்கும் கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நடக்குது. சென்ட்ரல் இந்தியாவில் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காசிதாஸ். இதோடைய மூமெண்ட் வந்து சத்னா மூமெண்ட். ஸோ இது நடத்துகிறவங்க யார் அப்படின்னா, லெதர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எங்களுக்கும் வந்து அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நடக்கிறாங்க. ஓகே, சென்ட்ரல் இந்தியாவில் தான் கேட்டால், ஈஸ்டர்ன் பெங்கால் சைடு வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஹரிதாஸ். இவங்க வந்து சந்தேலா கல்டிவேட்டர். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களும் வந்து மூமெண்ட்ஸ் மாதிரி வந்து நான் பிராமின் மூமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. இதில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ நாராயண குரு. இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஐடியல்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. இது நார்மலாக, அதாவது இவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. பீப்புளை வந்து நீங்கள் வந்து அன்இக்குவலாக பார்க்கக்கூடாது. கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரு தெய்வம், மனுஷியானும், அதாவது ஒரே மாதிரியான ஹியூமன் கைண்ட். நம்ம எல்லாமே வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மனுஷங்க தான் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, மெயின்ஸில் வந்து எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான நிறைய லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பிராமின்ஸ் மூமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. நான் பிராமின்னா எதுக்குண்ணா, பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர்றது தான். ஓகே, இதில் வந்து முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோத்ரே புள்ளி. ஸோ இவங்க மகாராஷ்டிராவில் வந்து கேர்ள்ஸ்க்கான ஸ்கூல் கொண்டு வந்தாங்கள, அவங்க தான். இவரும் வந்து யார் அப்படின்னா, லோ கேஸ்ட்டுக்கான ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவர் எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, கிறிஸ்டின் மிஷினரி ஒரு ஸ்கூல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கூலில் படித்தவர் தான் இந்த ஜோதிரே. ஸோ அதனால் அங்கே படித்தப்போ அவருக்கு வந்து என்ன ஆனது அப்படின்னா, இப்போ பிராமின்ஸ் வந்து அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ இப்போ லோ கேஸ்ட், ஹையர் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து தப்பு, எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து டைரெக்டாகவே வந்து பிராமின்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்களாம் யார் அப்படின்னா, ஆரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரினர்ஸ். இவங்க வந்து இந்த சப்கான்டினே கிடையாது, வெளியிலேருந்து வந்தவங்க, வெளியிலேருந்து வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. அதாவது இங்கே வந்து லோ கேஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க. பட் வெளியிலேருந்து வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து, அதாவது ஆரியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய இடம் இது அப்படின்ட்டுன்னு நம்மளை வந்து லோ கேஸ்ட் பீப்புளாக வந்து வச்சுருக்காங்க. பட் அந்த லோ கேஸ்ட் பீப்புள்னா இந்த மண்ணுக்கு வந்து சொந்தக்காரவங்க. இவங்க இந்த ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க. இவங்களுக்கு வந்து இந்த லேண்டுக்கு வந்து எந்த ஒரு ரைட்டுமே வந்து கிடையாது. இதுக்கு முழுக்க
இந்த லேண்டோடைய சுப்பீரியர் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த லோ கேஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அதாவது சூத்ராஸாக இருக்கட்டும் அதி சூத்ராஸ் அதாவது இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு சமாஜ் மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சமாஜ் பேர் தான் வந்து சத்திய சோடக் சமாஜ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த காஸ்ட் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1873 வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த புக்கோட நேம் தான் வந்து குலாம்கிரி. ஸோ இதோட மீனிங் என்னென்னா ஸ்லேவரி இந்த அடிமைத்தனம்னு சொல்லுவோம்ல அதுக்காக தான். அதாவது இந்த புக் எழுதின 1873 அதுலேருந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 1863 சம்திங்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்கன் வார் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு இந்த புக் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து எப்படி நடக்குது, பிராமின்ஸ் ஹை லெவல், சூத்ராஸ் வந்து லோ லெவல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எதை வச்சு பிரிக்கிறாங்க, காஸ்ட்டை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. பட் அமெரிக்கன்ஸில் வந்து என்ன, அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நீ வந்து ஒயிட் பீப்புள், நான் வந்து பிளாக் பீப்புள் அப்படிங்கிற வர ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே வந்து என்ன வச்சு வரும் அப்படின்னா இந்த கலர் வச்சு வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட இதை வச்சு வந்து போயிட்டு இருந்தது. அந்த பிளாக் பீப்புளை வந்து ரொம்பவே வந்து நிறைய நியூஸில் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது. ஸோ அங்கேயும் இங்கேயும் வந்து நடக்குது. ஸோ அதை லிங்க் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு இதை வந்து எடுத்திருந்தாங்க. அங்கே வந்து அந்த பிளாக் பீப்புள் வந்து ஒயிட் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சண்டை போட்டு அதுலேருந்து வெளியே வந்தாங்க. அது மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னா லோ கேஸ்ட் பீப்புளும் வந்து ஹை கேஸ்ட் பீப்புள்கிட்ட வந்து நம்மளுடைய உரிமைகளை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுக்காக நிறையா லீடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக இதில் வந்து யாரையே கொடுத்துருக்காங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் அண்டு இ வி ராமசாமி நாயக்கர். இ வி ராமசாமி நாயக்கர்னா சவுத் சைடில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அவங்க பெரியார் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்பேத்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த விஷயம்தான். இவர் வந்து ஒரு மகர் ஃபேமிலி. ஸோ அந்த மகர் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி என்னது, இவங்க வந்து ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதுவும் இல்லாமல் இவங்களுடைய லைஃப் டைம் வந்து சின்ன டைம் வந்து அந்த சின்ன பிள்ளை டைம் பீரியடில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து அலோவுட் கிடையாது, வெளியில் தான் உட்காரணும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த டேப்பில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த டேப்லேருந்து வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா அப்பர் காஸ்ட் பீப்புள் தான் வந்து குடிப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தனியாக நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்ம விஷயத்த வந்து வச்சுருந்தாங்க. பட் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் மேலே இவர் வந்து ரொம்பவே வந்து ஸ்கூல் டேஸில் வந்து கஷ்டப்பட்டுருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸில் போய் ஹையர் ஸ்டடி பண்ண போனாங்க. பண்ணிட்டு 1919 வந்து ரிட்டர்ன் வந்தால் அப்பயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே அந்த அப்பர் அண்ட் லோவர் காஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ 1927 வந்து அம்பேத்கர் வந்து ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட். எதுக்காகனா மகர் காஸ்ட் பீப்புள் வந்து அன்டச்சபிள் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அங்கே உள்ள அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருந்துகிட்டு இருந்தது. அதை வந்து பி ஆர் அம்பேத்கர் வந்து எதிர்த்தாங்க. அல்லை நாங்களும் வந்து கோயிலுக்குள்ளே வருவோம் அப்படிங்கிறதுக்காக தலித்ஸாக இருக்கட்டும் அந்த மகர் காஸ்ட் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாரையும் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே கொண்டு போனாங்க. அந்த கோயிலில் உள்ள அந்த டெம்பிள் டேங்க்லேருந்து வந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க. ஸோ இது மாதிரி 1927 1935 வந்து 3 மூமெண்ட்ஸ் வந்து இந்த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஈக்குவாலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இது வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியாவில். அதேமாதிரி சவுத் சைடு நடந்த ஒரு முக்கியமான இது வந்து நான் பிராமின் மூமெண்ட்டை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா இந்த இ வி ராமசாமி நாயக்கர், அதாவது பெரியார் தான். ஸோ இப்போ பெரியாரை பற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்கு. மேபி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குன்னா இந்த இயர் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் கேட்கலாம், அதுக்கு நெக்ஸ்ட் இயர். ஸோ இது மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து யார், அதாவது பெரியார் யார், பெரியாரை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக உள்ள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்து இவங்களும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஸோ இவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிராமின்ஸை டைரெக்டாகவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு ஆரியன்ஸ் தான், வெளியிலேருந்து எங்கேயோ வந்தவங்க வந்து நம்மளுடைய ஒரிஜினலாக உள்ளவங்களை வந்து இப்படி இது பண்ணுறாங்க. இந்த லேண்ட் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா இந்த திராவிடியன், இந்த தமிழன்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம். இதை
வந்து பிராமின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன ஆகும்னா பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் கொடுக்குறீங்க, நான் பிராமின்ஸ்க்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து வைக்கிறாங்க. இது மாதிரியான இது வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் கிடையாது. இவர் லைஃப் டைம் பீரியடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து காங்கிரஸில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து காங்கிரஸ்க்குள்ளே வருது. அதாவது ஒரு ஏதோ ஒரு ஒரு டைம் பீரியடில் வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து ஒரு அப்பர் காஸ்ட்டுக்கு உள்ள ஒரு சீட் தனியாக, லோவர் காஸ்ட்டுக்கு வந்து சீட் தனியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடந்தது. ஸோ இதை பார்த்து எங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த இதுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒழிக்கணும், அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த மூமெண்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, இது வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது இது எல்லாமே வந்து இது எல்லாத்துக்கும் வந்து சொந்தக்காரங்க வந்து தமிழாக இருக்கணும், இந்த திராவிடியன் கல்ச்சர்ஸ் எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க வந்து இவங்க தான், பட் பிராமின்ஸ் வந்து அவங்களுடையது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், சோஷியல் ஈக்வாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்ணாங்க. இவங்க டைரெக்டாக வந்து காடே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த ஹோலி புக்ஸாக இருக்கட்டும், பகவத்கீதாவாக இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இந்த புக்ஸை வந்து பிராமின்ஸ் படிச்சுட்டு தானே வந்து இது பண்ணாங்க, லோ கேஸ்ட் ஹை கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உமனை விட மென் வந்து அதிகம் அப்படிங்கிறாங்க, லோ கேஸ்ட்டை விட ஹை கேஸ்ட் வந்து ரொம்ப அதிகம்ங்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து பர்த்தை வச்சு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு புக்ஸும் வந்து தானே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இது பண்ணாங்க. இதுக்காக நிறையா வந்து மூமெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, நிறையா எழுதியிருக்காங்க, நிறையா மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ நிறையா வந்து இதாக இருக்குது. ஸோ இனி வரைக்கும் வந்து பெரியாரை வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் இவங்களுடைய தாட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும். ஸோ ஓகே, இந்த சைடு ரீஃபார்மர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சைடில் உள்ள ஆர்த்தோடாக்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களான்னு கேட்டால் நீங்கள் மட்டும் தான் சொல்யூஷன் கிரியேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சபாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சனதான் தர்மா சபா அண்ட் த பாரத் தர்மா மகாமந்தல், இது வந்து நார்த்தில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா பிராமின் சபா பெங்காலில் கிரியேட் பண்ணால் அந்த பிராமின்கான ஒரு சபா மாதிரி தான். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஈக்வாலிட்டி அப்படிங்கிறீங்க. இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தோட ஒரு கார்னர் ஸ்டோன் தான், இது இல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நாங்களும் வந்து எங்கள் விஷயத்தில் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நிறையா டிபேட்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, இன்னி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்பயும் வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்களா, இன்னமும் வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டால் யாருமே வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னமும் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தெரிஞ்சோ தெரியாமலையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இன்னி வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரீஃபார்மர்ஸ் பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள், அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அந்த ஆர்கனைசேஷன் பற்றி ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மசமாஜ். ஸோ பிரம்மசமாஜ் வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1830 இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இந்த சதியாக இருக்கட்டும் இல்லை அந்த கேர்ள்ஸ்க்கான அந்த எஜுகேஷனாக இருக்கட்டும் விடோரிமேட், ஸோ இது மாதிரி தேவையில்லாத அந்த ஐடியல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பக்கூடாது, இது எல்லாத்தையும் வந்து விடணும், கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கணும், எஜுகேஷன் வந்து கிடைக்கணும். அது மாதிரி அவங்க ரிலீஜியஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாகவே கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரியான வந்து ஹிந்துயிசமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டி இருக்கட்டும் அதில் உள்ள நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து எப்படி எப்படிலாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்தது தான் இந்த பிரம்ம சமாஜ் 1830. அதில் முக்கியமாக ஒருத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷப் சந்திரசன், இவர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் லீடர் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெரோசியோ அண்ட் யங் பெங்கால். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிந்து காலேஜோட ஒரு டீச்சர் 1820. ஓகே, இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அதாவது
அந்த பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ரேடிக்கல் ஐடியாஸை வந்து கொண்டு வரணும், நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க விஷயத்தை கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்த மூமெண்ட் தான் யங் பெங்கால் மூமெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை நோக்கி வந்து போகக்கூடாது, தப்பான ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடாது, உமன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து வேணும், நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த யங் பெங்கால் மூமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அண்டு விவேகானந்தா. ஓகே, இதில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒன்று ரெண்டு இல்லை, நான் இதில் இருக்காமல் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஓகே, இது எப்போ கொண்டு வராங்கன்னா 1867 வந்து பாம்பேயில் வந்து கொண்டு வராங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், சைல்டு மேரேஜ் அபாலிஷ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் உமன்ஸுக்கான எஜுகேஷன், விடோ ரீமேரேஜ், ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக வந்து கொண்டு வராங்க. ஓகே, இது வந்து யார் இது பண்ணுறாங்கன்னா சுவாமி விவேகானந்தா தான். ஸோ இவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சோஷியல் சர்வீஸை பண்ணுறது மூலியமும், செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் இது வந்து இதில் இல்லை. ஓகே, செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் மூலியமாக தான், அதாவது சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு வந்து அந்த சால்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாராயண நாத் தத்தா. ஓகே, இவர் தான் வந்து இந்தியா அந்த மாடர்ன் டைம் பீரியடில், அதாவது இந்தியாவில் அந்த மாடர்ன் டைம் பீரியடில் உள்ள ஃபஸ்ட்டு ஒரு மாடர்ன் பர்சன் அப்படின்னே சொல்லலாம் சுவாமி விவேகானந்தா. ஸோ இவருடைய வார்த்தைகள் மூலம் வந்து நிறைய பேரை வந்து ஈர்த்திருக்காங்க. இதே மாதிரி வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் அட் சிகாகோ இன் 1893 வந்து நியூயார்க்கில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைம் பீரியடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷினரியில் வந்து இது மாதிரி ஒரு பர்சன் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைம் அவங்க வந்து அங்கே போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ரிலீஜியனை பற்றி வந்து பேசலை, போயிட்டு வெறும் ரிலீஜியனை பற்றி மட்டும் பேசலை, இவர் எந்த அளவுக்கு அதை தாண்டி பேசியிருக்காங்கன்னா பாவர்ட்டியை பற்றி பேசியிருக்காங்க, நெக்ஸ்ட் இதை எப்படி வந்து டெவலப் பண்ணணும், கேர்ள்ஸை வந்து எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும், ரிலீஜியன்லேயும் வெளியே கொண்டு வரணும், அந்த ஒர்க்லேருந்து வந்து அந்த வீட்டு வேலைகள்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவர் வந்து முக்கியமாக யார் நம்பினாங்கன்னா யூத்தை தான் வந்து நம்பினாங்க. எதனால் அப்படின்னா யூத் தான் வந்து ஒரு நேஷ்னலோட சிம்பிள். ஸோ இவங்களால் இவங்க நினச்சாங்கன்னா முடியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ட்டுன்னு மோஸ்ட்லி இவர் வந்து ட்ரெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேத சமாஜ். ஓகே, வேத சமாஜ் அப்படிங்கிறது வந்து 1864 வந்து சென்னையில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இது வந்து எதோட இன்ஸ்பயராக வந்தது அப்படின்னா பிரம்ம சமாஜோட இன்ஸ்பயராக தான் வந்தது. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா கடவுள் வந்து ஒருத்தவங்க தான், ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் நம்ம வந்து நம்பணும் அப்படின்னு நம்பி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களும் வந்து கேஸ்ட்டுக்குள்ளே அந்த டிஸ்டிங்ஷன், விடோ ரீமேரேஜ், உமன்ஸ் எஜுகேஷன், ஸோ இது எல்லாத்தையும் வந்து உமன்ஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணாங்க, விடோ ரீமேரேஜ் ப்ரொமோட் பண்ணாங்க, கேஸ்ட்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. முக்கியமாக இந்த ஆர்த்தோடாக்ஸ் இருக்குல்ல, அதாவது ரொம்பவே வந்ததில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பிரதான சமாஜ். ஓகே, பிரதான சமாஜ் பற்றி தான் நம்ம ஆல்ரெடி மேலே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ராமகிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது பிரதான சமாஜ் அப்படிங்கிறது வந்து 18 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே சாரி, நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அந்த டைம் பீரியடில் வந்து இந்த பாம்பேயில் கொண்டு வந்தாங்களா அதுதான் வந்து பிரதான சமாஜ். நான் ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன், அது டக்குன்னு பிடிஎஃப் இதில் வந்து சேஞ்ச் இருந்தோன்னே மாற்றிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலிகார் மூமெண்ட். ஸோ அலிகார் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா சையத் அகமது கானி வந்து 1875 அலிகாரில் வந்து ஒரு காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, அது வந்து மஹமதான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். ஸோ அதுதான் இப்போ உள்ள அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. இது ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து மாடர்ன் எஜுகேஷனாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னமும் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒரு எஜுகேஷனல் ரீஃபார்ம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலிகாரில் உள்ள அந்த யூனிவர்சிட்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங் சபா மூமெண்ட். ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம் பீரியடில் உள்ள 1873 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமித்ஷர்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங் சபா, நெக்ஸ்ட் லாகூரில் வந்து 1879 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து சிக்ஸ்னால் வந்து எல்லாமே வந்து இது அவங்களுக்குள்ள தான், அவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்தது. ஸோ அதுக்காக நாம் சிக் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்படின்னா எஜுகேஷன் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து அந்த டீச்சிங் ப்ராப்பராக இருக்கணும், இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ளது அவ்வளோதான். இதில் வந்து சும்மா ஸ்லேவ்ஸ், அதாவது நம்ம வந்து அந்த
புக்ஸ் வந்து எழுதியிருந்தாங்கள அதை பற்றி தான் குலாம் கிரி. அதில் வந்து என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸோ அமெரிக்கன் வார் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு எப்படி வந்து பொருள்லாம் வாங்குகிறோம் அதேமாரி அந்த டைம் பீரியடில் வந்து ஸ்லேவும் வந்து விற்றாங்க. அதாவது ஒரு பிளாக் ஒரு மென் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து விற்றுருவாங்க. ஒரு ஒயிட் மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிட்டு போ, அதாவது ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்கா வந்து அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தேவையான வேலைகள் எதுவாக இருந்தாலும் அவங்கள வந்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி அதாவது ஒரு மனுஷனை விற்று வாங்குகிற அளவுக்கு வந்து அப்போ அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கலர் வந்து டிஸ்கிரிமினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இது பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படி இருந்ததுன்னாக்கா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து திரும்ப சொல்லித்தரேன். எந்தெந்த அசோசியேஷன் வந்து யார் யார் கொண்டு வந்தாங்க, எந்த ரீசனுக்காக கொண்டு வந்தாங்க, அந்த டைம் பீரியட் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.